கண்டிப்பாக லாபம் இருக்குது. கருப்பு இனத்தில் நம்ம நாட்டு பன்றி வளர்க்குறதுல கண்டிப்பாக லாபம் இருக்குது. நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்க நினச்சிட்டு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வளங்க. யூத் பேப்பரின் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அருள். அரியலூர் மாவட்டம் பிளாகுறிச்சி கிராமம். நான் வந்து ஒரு வருஷமாக இந்த பன்னி வளர்ப்பு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஐடிஐ படிச்சிருக்கேன். ஆனால் நான் ஏற்கனவே பிஹெச்எல் அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். மாதம் 15,000 சம்பளம் வந்துச்சு, இருந்தாலும் எனக்கு அது சர்டிஃபைட் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினச்சேன். எல்லோரும் கேட்டு பார்த்தேன் அதை மற்ற தொழில் எதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு, அது எதுவும் எனக்கு ஒத்து வரல. அதனால் நான் பன்றி வளர்ப்பு தொழிலில் இறங்கினேன். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க ஆரம்பத்தில் இதெல்லாம் பண்ணாத. ஆனால் எனக்கு அது வந்து அப்படி ஒன்றும் தெரிய பெருசாக தெரியல. நான் ஆரம்பித்தேன், இப்போ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிறப்பாகவும் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே பண்ணலாம். ஒரு பன்னி வந்து நாங்கள் வாங்கும்போது ஒரு 3,000 ரூபாய் 2,500 ரூபான்னு வாங்குவோம். ஆனால் விற்கும்போது 15,000 17,000 இப்படி விற்போம். நாங்கள் வந்து அதில் 6 மாதம் வளர்க்குறோம். ஒரு பன்னியை வளர்க்குறத 6 மாதம் வளர்க்குறோம். தீவன செலவு, அந்த குட்டி வாங்குற செலவு, மற்ற எல்லா பராமரிப்பு செலவு எல்லாம் போக ஒரு பன்னிக்கு வந்து 5,000 ரூபாய், மேக்ஸிமம் 5,000 ரூபாய் நிற்கும். உங்களுக்கு மாதம் இதில் எவ்வளோ கிடைக்குதுங்க? எனக்கு மாதம் வந்து இதில் வந்து மாதம் மாதம் கிடைக்காது. ஏன்னா நாங்கள் வந்து குட்டி வந்து வாங்கும்போது எல்லாம் ஒரே சைஸ் குட்டியாக வாங்குவோம், விற்கும்போதும் ஒரே சைஸாக தான் உயரும். அதனால் மாதம் மாதம் விற்க முடியாது. 6 மாதத்துக்கு ஒரு ஈடு லாபம் வரும்னு வச்சுங்க. எவ்வளோ வருங்க லாபம்? 6 மாதத்துக்கு ஒரு ஈடு எனக்கு வந்து ஒரு செட்டு ஏற்றுனேன்னா எனக்கு 1,00,000 ரூபாய் லாபம் வரும். இதாவது இந்த இந்த ரகம் என்ன ரகம் நீங்கள் வளர்க்குறது வந்து என்ன ரகம்? எல்லாமே நாட்டு பன்றி இனம் தான், கருப்பு இனம் தான். இது வந்து அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ஆந்திரா கிராஸு. இந்த கருப்பாக இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம நாட்டு இனம் தான். எது ரெண்டில் பெஸ்ட்டுங்க? நம்ம நாட்டு இனம் பெஸ்ட்டு. அது வந்து இப்போ நான் அது வாங்கி இப்போ நம்ம 4 மாதம் ஆகுது, இன்னும் பாருங்கள் ஏறவே இல்லை. அது வந்து ஹைட்டு ஏறாது, வெயிட்டு போடும். ஆந்திரா கிராஸ் வந்து ஹைட்டு ஏறாது, வெயிட்டு போடும். நம்ம நாட்டு பன்றி என்ன பண்ணும், ஹைட்டு ஏறும், வெயிட்டு விழாது. பன்னிக்கு தீவனங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து நாங்கள் குட்டி வாங்கிட்டு வந்ததுலேருந்து அதுக்கு சாப்பாடு தான், 3 வேளை சாப்பாடு தான் கொடுத்துட்ருக்கோம். வேறு இன்னும் பெருசாக நாங்கள் ஒன்றும் தீவனம் அது கொடுத்ததில்லை. அதுவே 30 கிலோ மேலே உள்ள குட்டிங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் மாவு, மரவள்ளி மாவு, கருவாடு இதெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ மரவள்ளி மாவுங்கிறது நம்ம நீர் சத்து உள்ள மாவு. அது வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்ம பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு நீர் சத்து அதிகமாகும். நீர் சத்து அதிகமாக அதுக்கு வந்து சதவ அதிகமாக உருவாகும். அதனால் பார்த்தீங்கன்னா பன்னி வந்து பெருசாக தெரியும். அதனால தான் அது பெருக்குது அப்படிங்கிறதால மரவள்ளி மாவு கொடுக்க சொல்லுவாங்க. 30 கிலோ பன்னிக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 கிலோ ரைஸ் கொடுக்கணும். ஒரு வேலைக்கு 2 கிலோ ரைஸ் கொடுக்கணும். ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு 2 கிலோ ரைஸ் இல்லை, நார்மலாக உள்ள குட்டிங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ ரைஸ், ஒரு வேலைக்கு 1 கிலோ ரைஸ் கொடுத்தா போதும். ஒரு குட்டிகளுக்கு எனக்கு சொல்லுங்கள், ஒரு குட்டிக்கு 1 கிலோ 1 கிலோ நார்மல் உள்ள குட்டிங்களுக்கு. 30 கிலோக்கு மேலே உள்ள குட்டிங்களுக்குனா 2 கிலோ ரைஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு சாப்பாடு பத்தாது. அப்படின்னா 3 வேளை வைக்கணும். 3 வேளை ஆமாம். டைம் சொல்லுங்கள், நீங்கள் எப்பப்போலாம் வைப்பீங்க 3 வேளை அப்படிங்கிறது? அது டைமிங்கிறது கிடையாது. நான் காலையில் ஒரு 6 மணிக்கு சாப்பாடு வைப்போம், மதியம் ஒரு 12:30 சாப்பாடு வைப்போம், நைட்டு வந்து ஒரு 6 மணிக்கு சாப்பாடு வைப்போம். அரிசியாக வைக்காம ஏன் அதுக்கு படிச்சு போடுறீங்க? அரிசியாக வச்சாங்க, அரிசி வந்து செருமானத்தை கொடுக்காது, பன்னிக்கு செருமானம் கொடுக்காது. இப்போ வெளியில் ஓடி வர பன்னியாக இருந்தால் அது செரிச்சிடும். இதில் செட்டுக்குள்ளேயே அடித்து வச்சு வளர்க்குற பன்னிகளுக்கு செருமானம் கொடுக்காது, அதனால் பன்னி வந்து இறந்துடும். அதனால் நாங்கள் வந்து ரைஸாக சமைச்சு கொடுத்துட்றது. இந்த ஹோட்டலில் மீத சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து போடுறாங்களா? போடலாம், கண்டிப்பாக போடலாம். ஹோட்டல் வேஸ்டேஜ் போடலாம், குடல் இந்த கோழி குடல் அந்த வேஸ்டேஜ் போடலாம், காய்கறி ஃபுட்டு அது வேஸ்ட் ஃபுட்டு அது போடலாம், இதெல்லாம் போடலாம். ஆனால் இங்கே எங்கள் சைடில் இதெல்லாம் கிடைக்கிறதில்ல. நாங்கள்லாம் கிராமங்கிறதெல்லாம் இது கிடைக்கிறதில்ல. அதனால் நாங்கள் சாப்பாடு மட்டுமே கொடுத்துட்டு. வேறு இந்த மாதிரிங்க, இந்த சாப்பாடு செலவு குறைக்கிறதுக்கு, அரிசி செலவு குறைக்கிறதுக்கு வேறு என்னென்னலாம் செய்யலாம் வந்துங்க? அரிசி செலவு குறைக்கிறதுக்கு நம்ம வேஸ்டேஜ் ஹோட்டல் வேஸ்டேஜ் கொடுக்கலாம், இல்லை மண்டபத்தில் போய் சாப்பாடு அந்த வேஸ்டேஜ் கொடுக்கலாம். இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தீவன செலவு கொஞ்சம் கம்மியாகும். இப்போங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு சாப்பாடு கூட ஏதாவது கலந்து கொடுக்கலாமா? அந்த மஞ்சத்தூள் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வெறும் சாப்பாடு தான். வெறும் சாப்பாடு, உப்பு சாப்பாடு, உப்பு வந்து போடுறோம். செருமானத்துக்காக உப்பு சேர்த்துக்குவோம், தவிர சேர்த்துக்குவோம். உப்பு வெறும் சாப்பாடு உப்பு சேர்ப்பீங்க? ஆமாம், உப்பு சேர்த்துக்குவோம். எவ்வளோ போடுங்க உப்பு அதுக்கு வந்துங்க? சும்மா கைப்பிடி தான் சார், அதிகமாகலாம் போட மாட்டோம், கைப்பிடி போடுவோம். அது வந்து ஏன்னா வெறும் சாப்பாடை கொடுத்தா ஒரு நேரத்தில் ரைஸ் வேகாமல் இருக்கும், அது வந்து செருமானம் கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்த்து கொடுக்குறோம். வேறு இல்லை, கருவாடு எப்படி தரீங்க? கருவாடு கருவாடை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். பச்சை கருவாடு தான்? ஆமாம், பச்சை கருவாடு தான். அதை பாயில் பண்ண வேண்டாம்? இல்லை வேண்டாம். பாயில் பண்ணுறது தப்பாக சரிங்களா? அதில் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அது வேக வச்சும் கொடுக்கலாம், அது நம்மளோட இது பொறுத்து. ஆனால் அதுக்கு நீங்கள் பச்சையாக கொடுத்துடலாம், இதுக்கு வேக வச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பச்சையாக கொடுத்தாவே அது சாப்பிட்றோம். இப்போங்க 2 கிலோ அரிசி அப்படின்னா கருவாடு எவ்வளோ கொடுக்கலாம் அதில்?
கருவாடு ஒரு 1/2 கிலோ கொடுக்கலாம் சார். கருவாடு கூட ஒரு தண்ணா ஆகுங்க. ஒண்ணாகாது. ஒண்ணாகாது. நீங்க கிலோ கணக்கல கொடுத்தாலும் அது சாப்பிட்றோம். பட் மழை டைம் கரதால எல்லாருக்கும் நோய் வந்துக்கிட்டு இருக்கு. பன்னிக்கனுக்கு மட்டும் இல்ல எல்லா விலங்கினத்துக்குமே நோய் வருது. அதுக்கான எப்படி சொல்றது? அதுக்கான மருந்து சரியா அந்த டைத்துல கொடுத்தோம்னா அதுக்கு அந்த நோயை நம்ம வந்து அதுக்கு அதை அண்ட விடாம தவிர்க்கலாம். அதுக்குள்ள மருந்து என்ன கொடுக்குறீங்க நீங்க? அதுக்குள்ள மருந்து என்ன? இப்போ கருவாடு கொடுக்குறோம் பார்த்தீங்களா? கருவாடுங்கிறது நோய் எதிர்ப்பு சக்திக்குரியது. அது வந்து கருவாடு கொடுக்கலாம். அது இல்லாமல் அதுக்கு இன்ஜெக்ஷன் வந்து டெரோமிஷன் சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது. அது 75 ரூபா வரும் அந்த பவுடரு. அது ஒரு ஒரு வாரத்துக்கு 2 பாக்கெட் வாங்கி அந்த சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தன்னாலே பண்ணிக்கு வர ஆரம்பிச்சிடும். பண்ணிக்கு வந்து ஜுரம் வந்துருச்சுன்னா கண் 2 சைட்லேயும் பொங்கும். நமக்கு நார்மலாக ஊழல் பொங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுக்கும் பொங்கும். அதை பார்த்து அடிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா அதுக்கு அல்ல அடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. 2 பக்கமும் வந்து துடிக்கும். துடிக்கும் போது சரி அந்த பண்ணிக்கு அல்ல அடிக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு சரியான மருந்தை கொடுத்து அதுக்கு என்ன செய்யணுங்க? கண்ணு பொங்குச்சுன்னு என்ன செய்யணும்? அல்ல அடிக்கிற என்ன செய்யணும் வந்து? அதுக்கு எல்லாமே மருந்து தான் சார். இப்போ நான் சொல்கிறேன், டெரோமிஷன் பவுடர் போடலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு பவுடரில் கேட்கல அப்படின்னா இன்ஜெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். டாக்டர் வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த ஷெட்டு பராமரிப்பு பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஷெட் எப்படி வச்சுக்கணும்? வீக்லி 2 டைம்ஸ் நான் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு போடுற அதோட பாத்திரத்தை டெய்லி க்ளீன் பண்ணி ஆகணும். அது நம்ம சாப்பாடு போடுற 3 வேளையும் க்ளீன் பண்ணி ஆகணும். என்னோட செட்டு வந்து நான் 50,000 தான் என்னோட 50,000 செலவு பண்ணி தான் நான் செட்டு போட்டேன். புதுசாக ஒரு பண்ணி பண்ண நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அடிப்படையாக என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்தணும் வந்து ஒரு ஷெட்டு? முதல்ல ஒரு ஷெட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் வந்து? நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணி செட்டு போடணுங்கிறது கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு 4 சீட்டியை போட்டு 4 காலை ஊனி சுற்றி அடிச்சிட்டாவே அதுக்கு போதுமான இடம் தான். புரியுதுங்களா? அதுக்கு ஆடம்பரமாக செட்டு போட்டு தான் நம்ம பண்ணணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதிகமாக செலவு பண்ணாமல் நார்மல் எந்த அளவுக்கு செலவை குறைச்சி செட்டு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அது வந்து வெளியில் போய் வர பண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். இல்லை நான் உள்ளுக்குள்ளேயே தான் வளர்க்கணும், பக்கத்தில் விவசாய நிலம் இருக்குது, என்னால் விட்டுட்டு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சுற்றி செட்டை சிம்பிளாக பண்ணிக்கிட்டு சுற்றி அடைப்பு அடைக்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக அடைச்சிருங்க. இது வந்து இப்போ பன்றி வந்து நம்ம குட்டியாக வாங்குறதோட ஒரு சில பேர் தாய் பண்ணி வாங்கி அதில் உற்பத்தி பண்ணலாமான்னு கேட்குறாங்கல்ல, அவங்களும் அதே மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவோம்? தாய் பண்ணி வாங்கி வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தாய் பண்ணிக்கின்னு நீங்கள் தனியாக அதுக்கு ஒரு ரூம் கொடுத்தாகணும், தனியாக அறை கொடுத்தாகணும். இப்போ அதுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா செட்டு பெருசாக போட்டாகணும், செலவு அதிகமாகும். அதுவே ஒன்று இப்போ இடம் இல்லை, என்கிட்ட இட வசதி இல்லை, சின்னதாக தான் இடம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன செட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் குட்டியாக வாங்கி விட்டு வளர்க்குறது நல்லது. மேக்ஸிமம் எத்தனை சென்ட் இடம் இருந்தால் இதில் நம்ம ஒரு ஃபைட்டாக பண்ணலாம்? ஒரு 6 சென்ட் இடத்துல தாராளமாக 30 பண்ணி வளர்க்கலாம். 30 பண்ணி வளர்க்கலாம். ஓகே சார். இப்போ தாய் பண்ணினா அது எத்தனை குட்டியிடும்? தாய் பண்ணி 10 குட்டியிடும். ஒரு ஒரு பண்ணி தாய் பண்ணி 10 குட்டியிடும். ஆனால் அதில் ஒரு சில குட்டி என்ன பண்ணும், கொன்னுடும். என்ன பண்ணும், போட்டு மிதிக்கும் போது இறந்துடும். அது 8 குட்டி 7 குட்டியும் மிச்சமாகணும் வச்சிங்களேன். ஒரு பண்ணி 7 குட்டி வளர்க்கலாம், வளர்க்கும். அப்போ நம்ம பன்றி குட்டி தாய் பண்ணி வளர்க்குறதும் லாபம் தான். லாபம் இல்லாமல் இல்லை, லாபம் தான். இப்போ நாங்கள் இதை காசு கொடுத்து நான் வெளியில் இப்போ ஒரு குட்டி நாங்கள் 2500 ரூபா 3000 ரூபான்னு வாங்குகிறோம். அதே தாய் பண்ணி என்ன வச்சிங்களேன், அது குட்டி போடுறதுல அதில் எங்களுக்கு லாபம் தானே? அந்த 3000 ரூபா 20,000 ரூபான் லாபம் தானே? நீங்கள் எப்படி சார் தாய் பண்ணி வச்சு பண்ணுறீங்களா பண்ணல? இல்லை, தாய் பண்ணி நாங்கள் வச்சு பண்ணுறல. அதில் குட்டியாக நாங்கள் வெளியில் வாங்கி தான் வளர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஏன் பண்ணுறது தாய் பண்ணி வச்சு? இல்லை, தாய் பண்ணி வச்சு எங்களால் சமாளிக்க முடியாதுங்கிறதால நான் பண்ணுறதில்ல. அப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, எங்களுக்கு தனி செட்டு அதுக்குன்னு போட முடியல, அதனால் நாங்கள் பண்ணுறதில்ல. ஒரு குட்டி வாங்கும்போது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? குட்டி வாங்கும்போது நம்ம மேக்ஸிமம் யானை காது குட்டி பார்த்து வாங்கணும். எப்படின்னா காது வந்து வளைஞ்சிருக்கும், அந்த மாதிரி குட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பெருக்க ஆரம்பிக்கும். அதுவே காது வந்து கழுத காது மாதிரி தூக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி குட்டி வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் வளரத்துக்கு லேட் ஆகணும் வச்சிங்களேன். குட்டி வாங்கும்போது என்ன மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க? அதான் சார், குட்டி வாங்கும்போது இப்போ குட்டியை பார்த்தா நம்ம வெளியில் காமிக்கும் போது பெருசாக தெரியும். அதுவே நம்ம குட்டியை நீட்டி விட்டு இப்போ பின்காலை பிடிச்சி முன்னக்காலை இழுத்து விட்டு தான் காமிப்பாங்க. அப்போ காமிக்கும் போது நீட்டாக இருக்கும் குட்டி. சரி, பெரிய குட்டியாக தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வாங்கிடுவோம். ஆனால் நம்ம செட்டுக்குள்ளே விடும்போது அந்த குட்டி வந்து பார்த்தா சின்னதாக தெரியும். அது வந்து நம்ம பால் மரவா குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பால் மரவா குட்டி அங்கே பால் மறக்கிறதுக்கு முன்னாடியே தாய் பண்ணியிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது என்ன பண்ணும், நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்கு 1 மாதம் கிட்டத்தட்ட ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மேக்ஸிமம் தாய் பண்ணி அது எப்படி குட்டி இருக்குது, பெருசாக இருக்கா இல்லை நம்ம பால் மரவா குட்டியா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா நமக்கு நம்மளே ஒரு குழந்தைய ஒரு தாய்கிட்ட வந்து பிரித்தா அந்த குழந்தை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அது அந்த பால் மரவா குட்டியை பிடிச்சிட்டு வந்து நம்ம இடத்துல அது இருந்துச்சுன்னா அது நம்மளோட லக்கு. அதுவே நம்ம இடத்துல வந்து அது உயிரை விட்டுருச்சுன்னா அதுக்கு நமக்கு லாஸு, சரிங்களா? அது நம்ம 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அது காசு. அதனால் அதை நீங்கள் அதை பார்த்து குட்டி வாங்குங்க. குட்டி வாங்கும்போது யானைக்காது குட்டியா இல்லை
ஓமனாய் குட்டியா இல்லை ஆந்திரா கிராஸா அப்படிங்கிறது பார்த்து வாங்கிக்கிங்க. மேக்ஸிமம் நீங்கள் நம்ம நாட்டின பன்றியாக பார்த்து வாங்குறது நல்லது. நீங்கள் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் குட்டியை பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் புதுசாக வாங்கும்போது இந்த பன்னி தான் இந்த மாதம் தானே உங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்கிறதா நீங்கள் ஏற்றுட்டு போவீங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்கள வச்சு நீங்கள் குட்டி வாங்குறது நல்லது. இல்லை யாரும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், எப்படி குட்டி இருக்குது நான் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதுபடி வாங்கிக்கிங்க. வேறு விஷயம் அதாவது புதுசாக வாங்கிட்டு வந்தவரை பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க பழக்கப்பட்டு சாப்பாடுக்கு அது இருங்களா, அது என்ன தான் சார் கொடுக்கணும்? சாப்பாடு மட்டும் தான் நான் இப்போதைக்கு அதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது எங்களுக்கு வந்து முந்திரி பழம் சீசன் அப்படிங்கிறதால நாங்கள் முந்திரி பழம் கொடுப்போம். நீங்கள் சாப்பாடு கொடுத்தாவே ஒரு போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் அந்த பன்னிக்கு லைட்டாக அப்படி தடவி விட்டோம்னா அது பழக்கத்துக்கு வந்துடும். அதுவும் நம்மளை மாதிரி சாது தான், அதனால் நான் போயிட்டு அதுக்கு பழக்கம் வரல, நம்ம ரொம்ப மிரளுது கடிச்சிருமோ அப்படிங்கிற பயம் யாருக்குமே வேண்டாம். நீங்கள் சாப்பாடு போடும்போது கிட்ட நின்று அதுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது தானாக நமக்கு பழக்கத்துக்கு வந்துடும். மேக்ஸிமம் இது வந்து வெயில் டயத்தில் வாங்கினா நல்லது, மழை டயத்தில் வாங்கினா அது நோய் எதிர்ப்பு நோய் வருது, அதை நம்மளால் சமாளிக்க முடியாது. அது நிறையா பேர் ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க, ஆனால் பின்னாடி அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த மழை டயத்தில் என்னால் சமாளிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு. நானும் சொல்லியிருக்கேன் மழை டயத்தில் குட்டியை நீங்கள் எவ்வளோ குறைக்க பாருங்கள், அதிகமாக வாங்காதீங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி சார் தரகர் ஏன்னா இடைத்தரகர் வச்சு பண்ணி ஏற்றி விட்றீங்களா இல்லை நீங்களா ஊரில்? இல்லை நான் வந்து இடைத்தரகர் வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா நான் மேக்ஸிமம் எங்கள் ஊருக்குள்ளேயே போட்டுடுறேன். எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு பண்ணி போயிடுது, அதனால் எங்களுக்கு இடைத்தரகர் தேவையில்லை. ஆனால் இதில் நஷ்டத்துக்கே வாய்ப்பு இல்லை. நீங்கள் எந்தளவுக்கு நம்ம செட்டையோ இல்லை நம்ம பன்னி கொட்டாயோ அதுக்கு சாப்பாடு போடுற பாத்திரத்தையோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பன்னிக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இல்லை நோய் தாக்குதல் வரும்னு சொல்கிறீங்களா இல்லைங்க? நோய் தாக்கல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டால் நோய் அதுக்கு பன்னிக்கு நோய் வந்தால் தானே நம்ம அதை எதிர்க்க போகிறோம், அது வராது. இந்த ஒரு பன்னி ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க அன்றாடம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலைலாம் இருக்கும்? அதுக்கு நான் மேக்ஸிமம் என்ன வேலைன்னா ஒன்றும் பெருசாக அதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. நான் ரொம்ப பொழுதறிக்கும் அந்த பன்னியிலே செட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 3 வேளை சாப்பாடு அதுக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடை சமைச்சிட்டு 3 வேளையும் அதுக்கு சாப்பாடு கொடுத்த சரியான டயத்தில் சாப்பாடு கொடுத்தோம்னா பன்னி தானாக வளரும். தண்ணிங்க? தண்ணி ஒன்றும் இதுக்கு வெள்ளை பன்னிக்கு தான் தண்ணி அதிகமாக தேவைப்படும், கருப்பு பன்னிக்கு தண்ணி தேவையில்லை. இதுவே இப்போ நான் வெளியில் போய் வர்றதால இந்த பன்னிங்க என்ன பண்ணும், அங்கே பக்கத்தில் குளம் இருக்குது, குளத்தில் போய் அடைஞ்சு எழுந்திரிச்சிட்டு வந்துடும். அதனால் அதுக்கு தண்ணி இதுக்கு தனியாக தேவையில்லை. சாப்பாட்டில் தண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதால அது குடிச்சிரும், அதுக்கு தண்ணியே தேவை கிடையாது. இப்போ வந்து நகரப்புறத்தில் வந்து நான் அதுக்கு பர்மிஷன் வாங்கி ஆகணும். இப்போ கிராமத்து சைடுலாம் அப்படி அது கிடையாது, ஏன்னா நம்ம பண்ணுறோம் அவுட் சைடில் ஓரமாக பண்ணுறோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதால ஒன்றும் கேட்கறதில்ல. இல்லை நகராட்சியில் வந்து எல்லாமே ஊருக்குள்ளே பண்ணுறோம் டவுன் சைடுங்கிறதால போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, அதனால் அங்கே வளர்க்குற சாத்தியம் கிடையாது. இடம் வந்து அவுட்டரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது தொழில் ஆரம்பிக்கிறவங்க வேறு இன்னும் என்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும் வந்து? சுத்தம் தான் சார், சுத்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சுத்தம் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அது டவுன் சைடோ இல்லை கிராமத்து சைடோ அதெல்லாம் கிடையாது. சுத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக யாரும் வேணாலும் கேள்வி. இப்போ இந்த பன்னியோட கழிவு இருக்குல்லீங்க வந்துங்க, ஆமாங்க, அது என்ன பண்ணுறீங்க? விவசாய நிலத்தை தான் சார் பயன்படுத்துகிறோம். அது அது எப்படி விற்பனை வாய்ப்பு அதுக்கு எப்படி இருக்குது? அது வந்து ஒரு வண்டி 3000 ரூபா 3500 ரூபா போகுது, ஆனால் நம்மள்ட்ட சொந்த நிலம் இருக்கிறதால நாங்கள் அதுக்கே யூஸ் பண்ணிக்கிறோம், விற்கிறது இல்லை. அதுக்கு டிமாண்ட் இருக்குது வந்து? இருக்குது. வேறு இந்த தொழிலில் இருக்கிற நடைமுறை சிக்கல் என்ன? நடைமுறை சிக்கலுங்கிறது நம்ம குட்டி வந்து நம்ம பார்த்து வாங்கணும். அது இல்லாமல் இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு எதுவும் எதிர்ப்பு இல்லை, இந்த கிராமத்து சைடில் எதிர்ப்பு இல்லை, நகராட்சி சைட்லேயும் நம்ம வெளியில் விட்டு வளர்க்கக்கூடாதுங்கிறது தான் எதிர்ப்பு. பண்ணி வளர்க்கக்கூடாதுன்னு எந்த சரி யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ எல்லாருமே எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, நான் அந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறேங்க என்ன பண்ணுறது, இது நஷ்டத்தில் போயிடுமா இல்லை லாபம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வந்து குட்டி வாங்கிறது பெருசு இல்லை, நம்ம வளர்க்குறது பெருசு இல்லை, அதை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதுதான் நம்ம பெரிய விஷயம். கண்டிப்பாக லாபம் இருக்குது, கருப்பு இனத்தில் நம்ம நாட்டு பன்றி வளர்க்குறதுல கண்டிப்பாக லாபம் இருக்குது. நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வளங்க.